உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம். இது அன்னம் என் கை வண்ணம். இன்னைக்கு நாம பார்க்க போறது எலுமிச்சை இலை ரசம், லெமன் லீஃப் ரசம். எங்க ஆத்துல லெமன் ட்ரீ இருக்கு, அதுல இருந்துதான் அந்த இலையை எடுத்திருக்கேன். உங்க வீட்டுல இல்லைனாலும் பக்கம் பக்கத்துல எங்கேயாவது கிடைச்சினாலும் இந்த மாதிரி நாலஞ்சு இலையை எடுத்து இந்த மாதிரி ரசம் வச்சா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இத பறிச்சு நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நடுப்புற இருக்கிற நரம்பை எடுத்துட்டு சின்ன சின்னதா நறுக்கணும். எலுமிச்சங்காய போலவே எலுமிச்ச இலையும் இந்த மாதிரி வாசனையா இருக்கும், ரொம்ப கமகமன வாசனையா இருக்கும். ரசமும் சூப்பரா இருக்கும், ரொம்ப வாசனையா இருக்கும். தண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு சால்ட்டும் போடுறேன். இதை வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வைக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளிய கரைச்சி வச்சிருக்கேன். அதை நீர்க்கா கரைச்சிருக்கேன். அதை இதுமே சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். ரசப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். கரண்டியில மசிக்கிறத விட இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்றதுக்குன்னு விற்கிறது கடையில. இத வாங்கி மசிச்சோம்னாக்கா நல்லா குழஞ்சு மசிஞ்சு விடும். ஈஸியா முடியும் வேலை. ஒர்க் பண்ற லேடிஸ்க்கெல்லாம் நம்ம காத்தால இருந்திருந்து ரொம்ப ஹரிபரியா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சுட்டோம்னாக்கா ஈஸியா முடிச்சுட்டு ஆபீஸ் கிளம்பிடலாம். குழந்தைகளுக்கும் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடும் எல்லாமே. பாருங்க எவ்வளவு சீக்கிரமா மசிஞ்சு எடுத்து பாருங்க. லேடிஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வேலைய ஸ்பீடா முடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த கோடை காலத்துல நம்ம சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போனோம்னா நமக்கும் சௌரியமா இருக்கும். ஹவுஸ் வைஃப்க்கும் அது ரொம்ப சௌரியமா இருக்கும். கிச்சன்லயே நின்றுட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு டைமும் அதிகம் செலவாகும். கிச்சன்லயே வேற வேலை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கணும் இல்லையா. நம்ம எல்லா வேலையுமே பார்க்கணும். நம்ம லேடிஸ்னாக்கா நம்ம நிறைய கை இருக்கிற மாதிரி உள்ள வேலையை பார்க்கணும். நம்ம நாம செஞ்சு எடுத்து பாருங்க. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விடும். இது நல்லா ஆற எடுத்து இப்போ ஒரு பிடி கருவேப்பிலைய மிக்சிக்குள்ள போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா நைஸா அரைக்கணும். நல்லா அரைஞ்சு கொடுத்து புளி தண்ணிய நல்லா கொதிக்க விடணும். இப்ப அஞ்சு நிமிஷத்துக்கு
நல்லா கொதிச்சு கொடுத்து அடுப்பை சின்னதாக வச்சுட்டு நரைச்சது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரணும். நல்லா கொதிச்சு கொடுத்து இப்போ பருப்பை இதில் விட்டுடலாம். கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கையில வச்சு கொதிக்க விடணும். ஒரு கொதி வந்துடுத்து கொத்தமல்லிய போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது இந்த கொத்தமல்லி லேசா வெந்து நல்ல வாசனையா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடணும். இப்ப தாளிக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சூடாக்கின்னு இருக்கேன். எண்ணெய் சூடா எடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வடிச்சு எடுத்து அடுப்ப ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப ஜீரக மரத்தும் போடுறேன். ஒரு வரமிளகாய கிள்ளி போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். கால் ஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். இத ரசத்துல ஆட் பண்ணிடணும். எலுமிச்சை இலை ரசம் ரெடியா எடுத்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.